வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சியின் கூட பார்க்காம போய் பேசியிருக்காருங்க. அப்படி யார்கிட்ட பேசினாரு, என்ன பேசினாரு அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். அமுக கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்தே டிடிவி தினகரனுடன் இணைந்து பயணத்து வராரு நடிகை சி ஆர் சரஸ்வதி. அமுகால தினகரனுக்கு நம்பிக்கையா இருந்த பல முக்கிய நிர்வாகிகள் அமுகாவை விட்டு வெளியே போனப்ப கூட அமுகாவை விட்டு கொடுக்காம தொடர்ந்து வராரு சி ஆர் சரஸ்வதி. அமுகால இப்போ கொள்கை பரப்பு செயலாளரா இவரு பதவி வகிச்சுட்டு வராரு. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரை மிக கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த சி ஆர் சரஸ்வதி சசிகலாவோட ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு வராரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சசிகலா தினகரன் இடையே உரசல் ஏற்பட்ட நிலையில சசிகலாவை யாரும் சந்திக்க கூடாது அப்படின்னு தினகரன் மறைமுகமா உத்தரவிட்டதால சி ஆர் சரஸ்வதி அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அப்படி இருந்தாலுமே அமுக கூட்டங்கள்ல தொடர்ந்து பங்கேற்றுட்டு வராரு சி ஆர் சரஸ்வதி. இன்னைக்கு கூட டிடிவி தினகரன் பங்கேற்ற நிகழ்வுல கலந்துகிட்டாரு. இந்த நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில பல்வேறு இடங்கள்ல பருவமழை முன்னெச்சரிக்கை பணியை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சுட்டு வந்தாரு. சென்னை மாநகராட்சியில ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்காக பணிகள் முடிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் கட்டளையிட்டு இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு வருது. அதன் அடிப்படையில சென்னையில மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நிறைவடைற நிலையில இருக்கிறத முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாரு. போரூர் மெயின் ரோடு, குண்டத்தூர் பிரதான சாலை, பூந்தமல்லி மெயின் ரோடு, அசோக் பில்லர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செஞ்சாரு. சென்னை அசோக் நகர்ல ஆய்வு பணி மேற்கொண்ட போது அமுக கொள்கை பரப்பு செயலாளர் சி ஆர் சரஸ்வதியோட நலம் விசாரிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். ஆய்வு பணியை முடிச்சுட்டு திரும்பும் போது எதிர்ப்புற சாலையில நின்றிருந்த சி ஆர் சரஸ்வதி முதல்வருக்கு கை கூப்பி வணக்கம் சொல்லியிருக்காங்க. இதையடுத்து கார்ல இருந்து இறங்கி போய் சி ஆர் சரஸ்வதி கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். ஏதேனும் குறைகள் இருக்குதா அப்படின்னு விசாரிச்சிருக்காருங்க. எதிர்கட்சியை சேர்ந்த நிர்வாகி வணக்கம் சொன்னதை கவனிச்சு கார்ல இருந்து இறங்கி சென்று முதல்வர் ஸ்டாலின் பேசியது அப்பகுதியில் இருந்தவங்களை மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. முதல்வரோட செயலால மிகவும் மகிழ்ந்த சி ஆர் சரஸ்வதி அதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. மக்கள் பிரச்சனைய காது கொடுத்து கேட்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு மனமார்ந்த நன்றி, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.